रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रेणादसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमर्चितपदाम्बुजयुग्मरत्नव्यामोहतत्सवितरानि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैवसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलवते वकुलाभिरामं श्रीमत्कदङ्ग्रीगुणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्समगदाक्षय भट्टनाथ श्रीभक्तिकारकुलशेखरयोगिवाह भक्तान् हृदयेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीशतकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवडिजिनाडेण्ड्रुं तेङ्कुरुहूरेण्ड्रुं अरुविनयवन्पुरुणलेण्ड्रुं अरुमरेहलन्दादिशैदान् अडिविनये यत्पुरुदिं सिन्धियाय निञ्जेतलिन्दे मनत्तालुं वायालुं मन्कुरुहूर्तेनुं இனத்தாறு எல்லாதிருந்தேன் மனத்தாலும் ஏதும் குறுகிறேன் என்று சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று வேண்டு வெறும் கீர்த்தி ராமானுசமனிதன் வாழ்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் வாழ்ந்த வெறும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் சேராத உள்ளம் பெற வான் திகழும் சோலை மதுளரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ்மறைகளாயிரமும் இன்று முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் இக்கவிரை நிலையும் மெய்யாமுயர் நிலையும் பக்கநறியும் தடையாகி தொப்பியலும் உள்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருவேறுகோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்ய திராடத்தீந்து தற்பேருதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் श्रीरङ्गेशकृताज्ञया श्रुतिशिरसूर्युक्तसारक्रमात् व्याकुर्वन्निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां निर्मलां श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य कृतं वरेण्यं षडगोपसूक्तेः सहस्रसत्सङ्ख्यकभाष्यकारम् கதாரி ராமானம் அகம் பிரபத்யே. தென்திருப்பேரியில் சென்று சேர்வன் நானே என்பதாக மிக அதிக ஆசையுடன் நான் தென்திருப்பேரியில் போய் சேருவேன் என்பதாக நாச்சியார் சொல்லுகிறார். பரமகிருஷ்ண நாச்சியாரானவர் இந்த நாயிகா பாவத்திலே ஆழ்வார் இருக்கும் பொழுது தன்னுடைய அபினிவேசத்தை பற்றி சொல்லும் பொழுது கடவை காட்டிலும் மிகப்பெரியதான அபினிவேசம் இருக்கிறது என்று சொல்லி அதோடு நிற்காமல் மந்தினை ஞானமும் ஏழ் கடலும் நீள் விகுந்தும் கழியப்பெரிதால் என்பதாக இந்த கடலும் கடல் சூழ்ந்த உலகமும் இந்த உலகங்கள் சூழ்ந்த மொத்த பிரபஞ்ச மண்டலமும் அதற்கு மேல் இருக்கக்கூடிய சீவைகின்ற லோகமும் தாண்டி அதையும் விட மிகப்பெரியதாக என்னுடைய அபினிவேசம் இருக்கிறது. அதனால் என்னை போக வேண்டாம் என்று நீங்கள் சொல்வது பொருத்தமாக இருக்காது என்பதாக இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எம்பெருமானுடைய சுபாவங்களிலே ஒன்று அபினிவேசத்தை வளர்க்க செய்வான் என்பது. அது எம்பெருமான் பக்கத்தில் இருந்தால் வச்சுக்கோங்க, இப்போ அத்தனை அபினிவேசத்துக்கு அத்தனை கௌரவம் இருக்காது. ஆனால் எம்பெருமானை விட்டு பிரிந்த நிலையில இருக்கும் போதுதான் நாயகிகளுக்கு மாத்திரமல்ல பக்தர்களுக்கும் கூட எம்பெருமானை விட்டு பிரிந்த நிலையில்தான் அபினிவேசம் மிக அதிகமாக இருக்கிறது. அப்பொழுது எம்பெருமான் அவர்களுடைய அபினிவேசத்தையே நாம் ஒரு பக்தியா எம்பெருமான் அதையே அவனுக்கு செய்யும் ஆராதனமாக எம்பெருமான் எடுத்துக்கொள்வான். அதுவும் தானே பக்தியினுடைய ஒரு பாவமாக இருக்கும். அந்த எண்ணத்திலேயே அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறத நாம பல இடத்துல பார்க்கிறோம். விஷயத்தே எஸ் நகரே ரங்க யாத்திரா தினே தினே என்று குலசேகர அழ்வாரை கொண்டாடும் பொழுது எம்பெருமானை சேவிக்கணும் திருவரங்கத்தானை சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் இருந்திருந்தார் அப்படிங்கிறது தான் கொண்டாடப்படுகிறது. அதுக்கப்புறம் அவர் ஸ்ரீரங்கம் போய் சேவித்தார் என்பதோ அங்கே தன்னுடைய திருமகளார் அவருடைய பெண் ஒருத்தி அந்த பெண்ணை ரங்கநாதனுடைய விவாகம் பண்ணி வைத்தார் என்பதாக தான் சரித்திரங்கள் இருக்கின்றன.
உண்மையான ஒரு விஷயம். அது எனக்கு கூட ரொம்ப நாளா திருக்கண்ணபுரம் போய் திருமாவை சேவிக்கிறேன் ஆசை இருந்தது. முன்னாடி நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷம் முன்னாடி திருக்கண்ணபுரம் பெருமாளை சேவிக்கிறேன். ஆழ்வார்கள் எப்படி எல்லாம் கொண்டாடிக்கிறார்கள், திருமங்கி ஆழ்வார், பாசரம் என்ன நம்ம ஆழ்வார், பாசரம் என்ன பெரியாழ்வார், பாசரம் என்ன தாத்தா, அந்த மாதிரியா குலசேகர ஆழ்வார் பாசம் என்ன, இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. திருக்கண்ணபுரமே நம்ம அவசந்தை சேவிக்க வேணுமே என்பதாக ரொம்ப நாளாக ஆசை. அந்த ஆசைக்கு தூண்டுகோலாக இருக்கும்படியாக திருக்கண்ணபுரம் பெருமாளை பற்றியான ஒரு கதை பதிக்க வந்தது. அதே மாதிரி திருக்கண்ணபுரத்துல தேர் திருவிழா எப்படி நடக்கும், அது ஒரு சாதாரண கதை தான். கதைன்னா நம்ம சம்பிரதாய கதை இல்லை, ஒரு சாதாரண ஒரு கதை புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கதை. அதுல வந்து மையமாக இருக்கக்கூடியது திருக்கண்ணபுரம் தேர் திருவிழா அப்படிங்குறது. அதுக்கு மேல திருக்கண்ணபுரத்து எம்பெருமான் அங்கே எழுந்திருந்த வைபவத்தை பற்றி சம்ஸ்கிருதத்தில் ஒரு நாடகம் உண்டு. அந்த நாடக புஸ்தகத்தை ஒருத்தர் கொண்டு வந்து கொடுத்து அதுல சில விஷயங்கள்லாம் கேட்டேன். அப்போ அதுல அவருக்கு சகாயம் பண்ண வேண்டி இருந்தது. இதெல்லாம் எம்பெருமானுடைய பெரிய அனுகிரகம். அதனால அதுலேருந்து இன்னும் ரொம்ப ஆசை அதிகமாயிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு சமயத்தில் ரொம்ப ஆசையோட திருக்கண்ணபுரம் போக நேர்ந்தது. அந்த திருக்கண்ணபுரம் போது திருமால் தெரிவித்தப்புறம் அந்த திருப்தி இருந்தால் கூட அது எனக்கு அப்புறம் ஒரு கஷ்டம் உண்டு. என்ன கேட்டால் அந்த ஆசை நின்று இருக்கு. நான் எத்தனை கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சேர்த்து வச்ச ஆசை இது திருக்கண்ணபுரம் போய் திருமால் சேவிக்கணும் சேவிக்கணும் அப்படிங்கிறது. சேவித்தப்புறம் அந்த ஆசை விட்டு போயிருக்கு எனக்கு. அது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் இந்த காலத்தில் ஆசையோடய இருந்திருக்கலாம் போல இருக்கு. இந்த திருமாலை சேவிக்கணும் சேவிக்கணுங்கிற ஆசையோட பார்க்கணும்னு சொல்லியிருந்திருந்தா அது ஏன் ஆனந்தமாக இருக்கும் போல இருக்கு என்பதாக தோணுச்சு. ஒரு சின்ன உதாரணத்துக்காக அது என்னுடைய ஒரு சின்ன அனுபவத்தை சொன்னேன் அவ்வளவுதான். ஆனா அது பெருமாள் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டால்தான் அந்த ஆசையை அபிவர்தனம் பண்றான் தன்னுடைய பக்தர்களுக்காக அப்படிங்கிறது நம்ம இந்த ஆழ்வார் சீசக்திகள் பல இடங்கள்ல பார்த்துருக்கோம். அதனால்தான் இந்த மாதிரியாக நிற்க அந்த சிறுவிகண்ட லோகத்தை காட்டிலும் ஊன்றி நிற்கக்கூடிய என்னுடைய ஆசை என்பதாக ஆழ்வார் சொல்லுகிறார் அப்படின்னா எம்பெருமானுக்கு அந்த ஒரு சுபாவம் இருக்கிறது என்பதாக நன்னா தெரியும். அதுக்கும் கூட ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். இந்த ஊரில் இந்த திருவனந்தபுரத்தில் ஒரு மாமியார் இருந்தார், வயசான மாமியார். சமீப காலத்தில் தான் அவர் வந்து எம்பெருமான் திருவடிகளில் போய் சேர்ந்தார். அந்த மாமிக்கு வயசான மாமி, அவருக்கு வந்து இன்னும் பெரிய காரியம் கிடையாது, பென்ஷன் வருது. இன்னும் ஆற்றுல யாரும் பெரிய குடும்பம்னு ஒன்று கிடையாது, பெரிய அளவில் பொண்ணு அந்த மாதிரி தான் இருந்துருக்கா, வேறு யாரும் கிடையாது. மாமிக்கு காரியம் என்ன கேட்டால் எப்பயும் காற்றால தீர்த்தாமடி கோயிலுக்கு போய் திருவாரூர் சேர்த்துருவாங்க. அப்புறம் ஆற்றுக்கு வந்து அங்கே திருமாவளை காற்று என்ன பண்ணுறதோ அது பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பக்கத்தில் வேறு சில கோயில்கள் இருக்கு. வராக பெருமாள் கோயில், சீனிவாச பெருமாள் கோயில், அப்புறம் நரசிம்ம பெருமாள் கோயில், இந்த மாதிரி பெருமாள் கோயில்கள்லாம் இருந்தது. அதில் பத்மநாப பெருமாள் கோயிலுங்கிறது முக்கியம். அது இல்லாமல் இன்னும் சில பெருமாள் கோயில்கள்லாம் இருக்கிறது அப்படின்னால மாமி அப்புறம் என்ன பண்ணால் ஒரு 9 மணி கிளம்பி இப்படி வீதி பிரசம் போகிற மாதிரி போய் அங்கங்கே என்னென்ன கோயில் இருக்கோ பெருமாள் கோயிலெல்லாம் அந்த கோயிலில் அப்படியே செய்வாங்க. ராமர் கோயில் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு, ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு, மாதிரி பல கோயில்கள் இருக்குது. அதனால அங்கே கோயிலெலாம் எல்லாத்தையும் சேவிச்சுட்டு திரும்பி வரத்துக்கு நாயும் நடுவில் ஏதாவது கோயிலில் ஏதாவது விசேஷம் இருக்கும், இன்னைக்கு ஏதாவது திருமணம் அது மாதிரி ஏதாவது விசேஷம் ஏதாவது கோயிலில் ஏதாவது நடந்துருக்கும். அதனால அதெல்லாம் நம்ம சேவிச்சிடும். சேர்த்து வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் காக்கால இடம் முடிச்சிடணும், மத்தியானம் ரெஸ்ட் எடுத்தணும், சாயங்காலம் போய் மறுபடியும் போய் அந்த பெருமாள் கோயில் போய் பால் செய்வோம். மறுபடியும் போய் இந்த கோயிலில் எங்கே ஏதாவது விசேஷம் இருந்தாலோ இல்லை எங்கே ஏதாவது கதை இருந்தாலும் அதை கேட்பாங்க. இது தவிர வேறு காரியம் கிடையாது. நடுவில் கடைக்கு போய் ஏதாவது சாமான் வாங்கணும் அந்த திட்டி அந்த சொன்ன பெரிய குடும்பம் கிடையாது. ஆனால் இதை மாத்திரம் உடாமல் சொல்லிட்டுருப்போம். எப்போ பார்த்தாலும் எந்த கோயிலில் பார்த்தாலும் நாங்களே சொல்லுவோம், எந்த கோயிலில் பார்த்தாலும் மாமி இருந்துருக்கா, இங்கே போனால் அந்த கோயில் இருக்கா, அங்கே போனால் அந்த கோயில் இருக்கா, எங்கே பார்த்தாலும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நமக்கு உடம்பு சரியில்லாமல் படுத்துக்க வேண்டிய ஒரு நிலை, அதாவது இஷ்ட கால இஷ்ட கைகளாக இருக்குங்கிற நிலையாயிருக்கு. ஆனால் அந்த நிலையில் கூட கோயிலில் பார்த்தோம்னா அவர் கோயிலில் திறந்தாச்சா, அதான் நடுவில் கொரோனாவில் மூடிஞ்சு வேலையா அது திறந்தாச்சா, திறந்தாச்சுன்னா கோயிலுக்கு போனோம், பெருமாள் கோயில் திறந்தாச்சா, திறந்தாச்சுன்னா கோயிலுக்கு போனோம் இந்த பிஏ சொல்லிட்டு இருந்தார். அப்போ வைத்தியர் வந்து பார்த்தார், டாக்டர் அவர் அழகாக ஒரு விஷயம் சொன்னார், இந்த மாமிக்கு கோயில் திறந்த உடனே நீங்கள் கோயிலில் போய் கூத்து திருமாமி அழைச்சி விடுவோம், உடனே சிறையாக விடும், மொத்தமும் சிறையாக விடும், உடம்பெல்லாம் ஒன்று எத்த மொத்த உடம்பும் சரியாது, மாமியுடைய எண்ணத்தில் அது ஒன்று தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. அதனால் திருமாவை போய் சேவிக்கணும், பெருமாள் சேவிக்கணும் அதான் இருக்குது. நேர போய் பெருமாள் கிட்ட போய் சேவை பண்ணி வச்சுட்டாங்க, மாமி எழுந்து நடக்க ஆரம்பிச்சுடுவான், அது கூட ஒன்றுமே இருக்காது மாமிக்கு என்பதாக வைத்தியர் கூட அழகாக சொன்னார். ஆனால் அடிக்கடி இதுவே கேட்டுருந்தா திருமாவை சமைச்சி திறந்தாச்சு, கோயில் திறந்தாச்சு, கோயில் போய் திருமாவை சேவிக்கலாமா சேவிக்கலாமா அப்படின்னு என்ன ஒன்றா கூட்டின்னு போங்களேன், கோயிலுக்கு ஒன்றா திருமாவை சேர்த்து கூட்டின்னு போங்களேன், எனக்கு சேவிக்கணும்னு ஆசையாக இருக்கு என்ன கூட்டின்னு போங்களேன் இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தா.
கடைசி வரைக்கும் இப்படியே தான் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஒரு நாள் கூட்டின்னு போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முடிஞ்சு போச்சு. இந்த மாமனுடைய வாழ்க்கையை திருமாள் எடுத்துட்டார். இப்போ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த திருமாள் என்ன பண்ணுறான், எங்களுக்கெல்லாம் என்ன ஆசை, என்ன என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கோயிலில் போய் பெருமாள் சேவிக்கணுங்கிற நிலையிலேயே இருந்துருக்கா. நான் கடைசி வரைக்கும் அது அப்போ பத்மநாபர் கோயில் இருக்காரோ இல்லையோ அந்த மாமியினுடைய நினைவுல நல்லா சுகமாக எப்பவுமே இருந்துட்டு இருக்க அப்படின்னா, அவளுடைய ஆசையை அபிவிருத்தி பண்ணி பண்ணி அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடியவன் எழுந்துருவான் அப்படிங்கிறவன் ஆசைக்கான பலனை குறிப்பிட்டா வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஆசை குறைஞ்சிரும். அப்படி கிடையாது, ஆசைக்கு மதிப்புங்கிறது ஆசையை ஆசையா இருந்தால்தான் ஆசைக்கு மதிப்பு, ஆசை பலன் அடைஞ்சிருக்கா அதன் மதிப்பு குறைவு என்பதாக சொல்லலாமோ என்று தோன்றது. அந்த ரீதியிலே அப்படியே இருந்தவர், அந்த நினைவிலே இருந்தவர், அப்படியே அந்த ஆசையிலேயே இருந்து அப்படியே அவர் வந்து பிராணத்தியாகம் பண்ணார் அப்படிங்கிறத நான் இதை பார்த்தோம். நாங்கள்லாம் அதுக்கப்புறம் எல்லாருமே அங்கே ஆச்சரியமாக பேசிட்டு இருந்தோம். நினைவில் பத்மநாபன் இந்த நாம கோயிலுக்கு போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமே கோயிலுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் நம்ம நினைவில் எப்பவுமே பத்மநாபன் இருக்க மாட்டேன், கோயிலுக்கு போக முடியாத இருக்கவே தானே, கோயிலில் தேவை இல்லாமல் இருக்கவே தானே, அந்த நினைவில் பத்மநாபன் எப்பவுமே இருந்துருக்கேன். அதனால் அந்த ரீதியில் பார்த்தோம்னா இது கூட பெருமாவளி ஒரு சண்டை சத்தனால் நடக்கிறதோ என்பதாக தெரியுது. அந்த ரீதியில் இங்கே நாயிகா பாவத்தில் இங்கே சுவாமி நம்மாழ்வாருக்கு ஒரு உத்தமமான ஒரு அபிநிவேசம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்கிறத நமக்கு உதாரணமாக காட்டும்படியான பாசுரங்கள் இங்கே நாம் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கு 9வது பாசுரம் பார்க்கணும். சேர்வன் சென்று என்னுடைய தோழி மீர்கள் அன்னையர்கள் என்னை பேற்ற வேண்டா, வேறுகள் உரைக்கின்றது என் இதற்கு நெஞ்சும் நிறைவும் இறக்கின்றில்லை, கார்வண்ணன் கார்கடல் ஞாலமுண்ட கண்ணவிரான் வந்து வீட்டிருந்த ஏர்வளவன் கழனி பழன தென் திருப்பேரையில் மாநகரே. என்னுடைய அவருடைய தோய்மார்கள் எல்லாம் அவரிடம் ஆறுதலாக சில வார்த்தைகள் எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆறுதல் மட்டுமல்ல, அவரை ஆற்றுகிறார்கள், நீ எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இரு, வேட்டைக்காகத்தானே போயிருக்கான், எம்பெருமான் திரும்பி வருவான் இல்லையா என்று அவள் சொன்னார்கள். ஆனால் அவள் வந்து தன்னுடைய பாவத்தை எல்லாம் எடுத்து சொன்னார். இப்போது என்ன சொன்னாலாம், இதோ பாரு அதெல்லாம் இன்னும் பின்னாடிலாம் வருவான் இல்லை, வந்துடுவான், இங்கே வந்தாச்சு, பாதி தூரம் வந்தாச்சு, இன்னும் குழந்தைகளுக்குலாம் சொல்கிற மாதிரி ஏன் இப்படி கஷ்டப்பட்டுருந்துருக்கேன், அம்மா வந்தாச்சு இது வந்தாச்சு பார், அம்மா பாதி தூரம் வந்துட்டான், அம்மா எங்கே வந்துட்டுருக்கேன், இதோ வந்துடும், இன்னும் 5 நிமிடத்தில் வந்துடும், குழந்தை காத்துட்டு இருக்கு பார், குழந்தை அழுதுன்னு இருக்கு பார் அப்படின்னு சொல்லி குழந்தைகளை சமாதானப்படுத்திக்கிற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்களா, வேட்டைக்கு போயிட்டு இன்னும் பின்னாடி அடுத்த வாரம் வருவாங்கிறதெல்லாம் இல்லை, இப்போ வேதானே எழுந்தருளுகிறானே, இப்படி பதற வேணுமோ, ஓகை தானும் வீடல் வீடல்ல என்று தோழிமாறும் அன்னையரும் சொல்ல, இப்பவே வந்துடுவான், வீட்டு பதற்றமே ஒண்ணு வேண்டாம், இங்கே நாங்கள் போறேன்னா சொல்ல வேண்டாம், அவனே வரப்போறாங்கிறது தெரியும், வர வரைக்கும் பொறுக்காது அப்படின்னா இவோ சகிப்பு முறையாக இல்லை, என்னுடைய அபிநிவேசம் அத்தனை அதிகமா இருக்கு என்னால், இப்பவே வந்துருவான், என் வந்தாச்சு அவன் வந்துருப்பான் வைக்கணும், இப்பவே வந்துருவான் நின்றுமான் அப்படின்னு இப்படி எல்லாம் அவளை கேட்கும்படியாக சில வார்த்தைகள் எல்லாம் சொல்ல, அப்பொழுது நாயகியானவர் சொல்லுகிறாள், தோழிமீர்கள் அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டா, என்ன நீங்கள் எதுக்கு என்னை தேற்றணும், தேற்றும்படியான வார்த்தைகள்லாம் நீங்கள் எதுக்காக எங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு. என்ன கேட்டானா, இல்ல நாங்க தேற்றாட்டா நீ இருந்து கிளம்பி அங்கே போவாயே அப்படின்னா, போனா என்ன இப்ப கஷ்டம், போனால் உங்களுக்கு வரக்கூடிய விரோதம் என்ன, அன்றைக்கு நாங்கள் போகிறேன், போனால் என்ன ஆஸ்வாசம் பண்ணுறோங்கோ, இந்த ஆஸ்வாசம் பண்ணாட்டா என்ன பண்ண போகிறேன், இங்கே நாங்கள் போகிறேன், இதில் உங்களுக்கு என்ன விரோதம் என்ன அப்படின்னு கேட்குறேன். அப்படி இல்லை, எங்களுக்கு ஒன்றும் விரோதம் இல்லை, ஆனால் நீ போகிறது உனக்கு விருத்தமாக இருக்கு, ஏன்னா உன்னுடைய சுபாவம் உன்னுடைய சாத்துரியம் முதலானதெல்லாம் உனக்கு போகாது, இந்த அளவு தைரியங்கள்லாம் உனக்கு கிடையாது, எனக்கு ஏதோ நீ கொஞ்சம் பயங்கர சுபாவமானவள் அப்படிங்கிறது, இப்படி இல்லாத தைரியத்தை வச்சுட்டு இல்லாத சாத்துரியத்தை இருக்கிறதாக வச்சுட்டு நீங்க அங்கிருந்து போறேன்னு சொல்றீங்க, அப்போ இது உனக்கு சேர்ந்ததில்லை அப்படின்னா, அப்போ அதுக்கு அந்த நாயகி சொல்றார், இந்த சாத்துரியம் இந்த தைரியம் இந்த மனசு இந்த குணங்கள் இதெல்லாம் எதுவுமே எனக்கு இல்லை, எல்லாமே எந்திரமானிடம் போய்விட்டன, எந்திரமான் எல்லாவற்றையும் அபகரித்து கொண்டு போனான், அப்படிப்பட்ட கண்ணவிரான் திருப்பேரையிலே இருக்கிறார், அதனால் நான் தென் திருப்பேரையிலே சென்று சேருவேன் என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாற்பயம். சேர்வன் சென்று என்னுடைய தோழி நீர்கள் அப்படின்னு என்னுடைய தோழி நீர்கள் கடைசியில ஏர்வளவன் கழனி பழன தென் திருப்பேரியில் மாநகரே இருக்கு, அப்படிப்பட்ட மாநகரே சேர்வன் சென்று சேர்வன்
அப்படின்னு. என்னுடைய தோழிமீர்கள், என்னுடைய அன்னையர்கள் அப்படின்னு என்ன என்னுடையன்னு சொல்றா? எனக்கு சிட்டத்தை சொல்லணும் என்பதற்காக நீங்கள் சொல்லுகிறீர்களே. ஏர்வள உன் கழனி பண்ண நல்ல கழனி, நல்ல வயல்கள்லாம் இருக்கு, நல்ல நீர்நிலைகள்லாம் இருக்கு. அந்த வயல்கள்லயே ஏர் முதலானதெல்லாம் வச்சு விழும்படியாக நன்கு பயிர்கள்லாம் செய்து வளர்ந்துருக்கு. அப்படி இருக்கக்கூடிய திருப்பேரியில் மாநகரம்ங்கிற ஒரு மகாநகரத்தை நான் சென்று சேர்வன் அப்படின்னு நான் இங்கிருந்து அங்க போப்பறேன். சேர்வன் தான் போப்பறேன்னு அர்த்தம். அப்புறம் சேர்வன் சென்று சென்று சேர்வன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டான். போவதே பிரயோஜனமாக போவேன், திருப்பி வரமாட்டேன், கச்சா கச்சா அப்படின்னு சொல்ற மாதிரியாக போயிட்டு வரேங்கிறதே கிடையாது. நான் சென்று சேர்வன் அப்படிங்கிறதா, அதாவது போவது எனக்கு முக்கியம், நான் கட்டாயம் போவேன், திரும்பி வரமாட்டேன். முக்கன பெருமாள் காட்டுக்கு போகும்போது சுமித்ரா தேவி என்ன வார்த்தை சொன்னார் அப்படின்னு கேட்டா, கச்ச கச்ச அப்படின்னாராம். காட்டுக்கு போறேன்னா போனார், அதாவது போயிட்டு வரேன் அப்படிங்கிறது இருக்கும். அது வேண்டாம், ராமன் எப்போ வர்றாரோ அப்ப நீ வரப்போற, அவ்வளோ ராமனோட பின்னாடியே தானே போக போறேன், அவ்வளவுதானே. ஆனா ஏதாவது சாக்கு சென்று வந்துடாத, ராமன் சொன்னார்னு சொல்லிட்டு வந்துடாத, சீதா பிராட்டி சொன்னார்ன்னு சொல்லிட்டு வந்துடாத. அவர்களுக்கு ராமே பிரமாதம் மாகாட்சி, எந்த விதமான தோஷமும் இல்லாமல் அவருக்கு கைங்கரியம் பண்ணி நீ அவரோடு போ போ என்பதாக சுமித்ரா தேவி சொன்ன மாதிரியாக நான் போவேன் 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 என்பதாக இவர் சொல்லுகிறார். இங்கு சேர்வன் சென்று என்னுடைய தோழி மீர்கள் அன்னையர்கள் என்னை தேற்ற வேண்டா, என்னை நீங்கள் ஒன்றும் என்னை தேற்ற வேண்டாம். ஏன்னு கேட்டான்னா, தேற்றாட்டா என்ன நடக்கும்னா, தேற்றாட்டா நீங்க இருந்து அங்கே போவையே அப்படின்னா போனா உங்களுக்கு என்ன கஷ்டம், போனா உங்களுக்கு என்ன விரோதம் அப்படிங்கிற நீர்கள் உரைக்கின்ற வியன் இதற்கு. இதுக்குவே நீங்கள் என்ன சொல்ல போறோங்க, போனால் வரக்களோ விரோதம் உண்டோ என்று இவள் சொல்ல, உன்னுடைய தைரிய சாத்துரியாதிகளுக்கு போராது என்று அவர்கள் சொல்ல, அவனுடைய சௌந்தரிய சௌசீல்ய காருண்யாதி குணங்களால் என்னுடைய தைரிய சாத்துரியாதிகள் அபகிருத்தங்களாயிற்றன. அவர்கள் ரெண்டு பேரும் பேசுவதை இங்கே வியாக்கியானத்தில் அழகாக காமிக்கிறார். முன்னாடியிலே நம்ம பார்த்தோம், பாசுரங்களில் இவள் பேசுவது மட்டும்தான் இருக்கு, ஆனால் அவர்கள் பேசுவதையும் காமிக்கிறார். இவர் பேசுகிற விதத்தை வச்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். நீங்கள் உரைக்கின்றது என்ன, நீங்கள் என்ன சொல்ல போறோங்கோ அப்படின்னா, அடுத்த நெஞ்சின் நிறைவும் எனக்கு இங்கு இல்லை அப்படின்னா உடனே அவள் அதை சொல்லிருக்கான்னு இருக்கும். நீ போனால் உன்னுடைய மனசுக்கும் உன்னுடைய நிறைவுக்கும் சேராது. நிறைவுனா குணப்பூர்த்தி, உன்னுடைய நல்ல குணத்துக்கு சேராது. உன்னுடைய மனசு அப்படின்னா தைரியம் இல்லாத மனசு, உன்னுடைய தைரியம் இல்லாத மனசுக்கும், அதாவது பயந்த சுபாவம், உன்னுடைய பயந்த சுபாவமான மனசுக்கும் உன்னுடைய ஸ்கிரீத்த குணப்பூர்த்திக்கும் இது சேராது அப்படின்னு அவள் சொல்ல, அதுக்கு சொல்வா நெஞ்சின் நிறைவும் எனக்கு இங்கு இல்லை. அதெல்லாம் எந்திரமானே அபகரித்து கொண்டு போய்விட்டானே, அவனோட போன அப்புறம் என்னுடைய மனசும் அங்கே இருக்கு, என்னுடைய நிறைவும் அங்கே இருக்கு, அப்ப நான் மட்டும் இங்கே இருந்து என்ன செய்வது என்பதாக சொல்லுகிறாளா. என்னுடைய தைரிய சாத்துரியாதிகளுக்கு போராது என்று அவர்கள் சொல்ல, அப்போ இவள் என்ன சொல்றான்னா, எந்திரமானாலே அபகிருதங்களாயிட்டன அப்படின்னு சொல்றான். எப்படிப்பட்ட எந்திரமானாலே அப்படின்னா, கார்வண்ணன் கார்கடல் ஞாலமுண்ட அல்லபுரான் வந்து வீட்டிருந்த, திருப்பேரையில் இருக்கக்கூடிய எந்திரமான் அன்னபிரான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி மகா உபகாரம் பண்ணவன் கார்வண்ணன், நீலமேதவனாக இருக்கான். கார்கடல் ஞாலமுண்ட, இந்த கடலோடு கூடிய ஞாலம்னா இந்த உலகத்தை எல்லாம் இன்னொரு நாள் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தவனான கண்ணபிரான், ஒரு காலத்திலே பழைய காலத்திலே மொத்த உலகங்களையும் தன் வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன், மேலும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அதை சிருஷ்டித்தவன், அதற்கு மேலும் உபகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த சிருஷ்டத்தை உலகத்திலேயே வசுதேவர் திருமகனாக வந்து அவதாரம் பண்ண கண்ணபிரான், அதற்கு மேலே உபகாரம் பண்ண வேண்டும் என்பதற்காக எனக்காக தென்திருப்பேரையிலே வந்திருக்கிறான், வந்து வீட்டு இருக்கிறான். இதுக்கு மேலே என்ன செய்ய முடியும்? அப்போ அந்த ஊருக்கு நான் போகாமல் எப்படி இருக்க முடியும்? அப்படிப்பட்டவனிடம் நான் என்னுடைய குணங்களை எல்லாம் தோற்காமல் நான் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னுடைய நெஞ்சையும் நிறைவையும் அபகரிக்கைக்கு ஈடான சௌந்தரிய காருண்ய சௌசீல்யாதி குணங்களை உடையவனானவன் என்று கர்த்த அர்த்தம் சாதிக்கிறார். என்னுடைய மனசை நான் இழந்துட்டேன்னா இழக்கும்படியாக இருக்கான் அவன். அவனுடைய சௌந்தரியம் என்ன, அவனுடைய சௌசீல்யம் என்ன, காருண்யம் என்ன, எனக்காக அவன் இத்தனை அவதாரங்கள் எல்லாம் எடுத்து வந்திருப்பது என்ன, இதெல்லாம் பார்த்தப்பறம் என் மனசு அவனிடம் ஈடுபடாமல் எப்படி இருக்க முடியும்? அதனாலே எம்பெருமான் தான் என் மனசை அபகரித்துக் கொண்டான், எம்பெருமான் தான் என்னுடைய குண பூர்த்தி எல்லாம் அபகரித்துக் கொண்டான், அவனிடம் என்னை இழந்து விட்டேன் என்பதாக அர்த்தம். அதனால நான் சென்று சேர்வன், நீங்கள் சொல்லுகிற வார்த்தைக்கு மீளாவே, நீங்க சொன்னங்கன்னு சொல்லிட்டு திருப்பி வந்துடுவேன்னா நினைக்க வேண்டாம், நான் மீளாவே சென்று சேர்வன்
என்பதாக சொன்னார். கார்வண்ணன் காற்கடல் ஞாலமுண்ட கண்ணவிதான் வந்து வீட்டிருந்த. இந்த இடத்துல கார்வண்ணன் அப்படிங்கிறபடினாலே சௌந்தர்யம் சொன்னார். கார்கடல் ஞாலமுண்ட கண்ணவிரான் அப்படின்னு சொன்னபடினாலே பெருமானுடைய காருண்யம் தெரியுது. ஏன்னா உலகனத்தையும் தன்னுடைய வயிற்றிலே வைத்து ரட்சித்தவன் பிரளய காலத்திலே அப்படி அவன் வந்து வீட்டிருந்த. அப்புறம் கண்ணவிரான்றபடினாலே சௌசல்யம் தெரியுது. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்திலே அவதாரம் பண்ணவன் அவன் இன்னும் மேலும் திருப்பேரையில் வந்திருக்கான்றபடினால் இன்னும் சௌசியில் இன்னும் ஸ்பஷ்டமாக தெரிகிறது அப்படின்னு. ஏர்வள உன் கழனி பழத்தின் திருப்பேரையில் மாநகரே அப்படிப்பட்ட ஊருக்கு போய் சேருவேன் என்பதாக சொன்னார். அடுத்த பாகரம் நகரமும் நாடும் பிறவும் சேர்வேன் நான் எனக்கு இங்கில்லையன் தோழி மீறுகள் சிகரமணி நெடுமாட நீடு என் திருப்பேரையில் வீற்றிருந்த நகர நெடுங்குழைக்காதன் மாயன் ஊற்று வரை அன்று மங்க நூற்ற நிகரில் முகில் ஒன்னன் ஏமியான் என் நெஞ்சம் கவர்ந்து எனையூது யானே. இப்பவும் அதுக்கு மேல அவர்கள் அடுத்த விஷயம் சொல்லுகிறார்கள். அன்னைமார்கள் தோழிமார்கள் எல்லாம் நீயாக இங்கிருந்து தென்திருப்பேரியிலே போகிறேன் என்று சொல்லி போனாயானால் நாங்கள் பேசுவது இருக்கட்டும். இன்னும் நகரமும் நாடும் பிறவும் இந்த ஊராரும் இந்த நாட்டாரும் இன்னும் மட்டும் இல்லை, யார் யார் இருக்காலும் எல்லாரும் உன்னை பழி சொல்வார்கள் என்பதாக சொன்னாலாம். அந்த பழிக்காவது நீ பயப்பட வேண்டாமா, நாங்கள் சொல்வதை கேளு கேட்காமல் போ. ஊராரெல்லாம் பழி சொல்வார்களே, யாருன்னா இந்த ஊரை சேர்ந்தவர்கள், இந்த நாட்டை சேர்ந்தவர்கள், நம்மளோடு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள். சுற்றார் உறவினர்கள் சொன்னா பரவாயில்லை, சுற்றத்தார்கள் சொன்னா பரவாயில்லை, சம்பந்தமே இல்லாதவர்கள்லாம் பழி சொல்வார்கள். இந்த பொண்ணு இப்படி பண்ணிடுத்து என்பதாக சொல்வார்களே. சரி பழி சொன்னால் என்ன அப்படிங்கிட்டா அது உனக்கா லஜ்ஜை ஆகாதா வெக்கமாகாதா அப்படியெல்லாம் கேள்வி கேட்டாலாம். அப்போ அதற்கு இவர் பதில் சொல்லுகிறார், நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் அப்படின்னு. அவர்களே நான் தேடுகிறேன், தேர்வேன்னா தேடுகிறேன் அர்த்தம். அந்த நகரமும் நாடும் மற்றவர்களும் பதில் சொல்வார்கள் இல்லையா, அவரால் தான் கேட்டுருக்கேன். இப்போ அவெல்லாம் எங்கே காணும், அவெல்லாம் இன்னும் பதில் சொல்லணும். அவள் மேலே மேலே என்னை பற்றியும் அந்த திருப்பேரையின் எம்பெருமானை பற்றியும் சேர்த்து வைத்து பதில் சொல்ல அதனாலே என்னுடைய அபினிவேசங்கிறது மேலும் மேலும் அதிகமாகும். சொல்ல சொல்ல இன்னும் எனக்கு அதிகமாகும். ஆனால் யாரும் அப்படி யாரும் சொல்லக்கானுமே என்னையும் பெருமானையும் சேர்த்து வைத்து பழி சொல்வார்கள் இங்கே யாரும் இல்லையே என்பதாக நான் நினைச்சிருந்தேன். அவர்கள் பழி சொல்வார்கள், எனக்கு அது புகழாக இருக்கும். அதனால் அப்படி அவர்கள் சொல்லக்கானுமே அவர்கள்தான் காணுமே அப்படின்னு நினைச்சிருந்தேன். சரிதான் போட்டோம், அவள் பழி சொன்னால் உனக்கு வெக்கமாக இல்லை இப்படி பேசுறியே அப்படின்னா வெக்கங்கிறது எனக்கு என்னைக்கு என்னன்னா என்ன எம்பெருமானுடைய கல்யாண குணங்களிலும் திவ்ய தேசியங்களிலும் என்னுடைய மனசு அப்படியே அபகிருதமாய் போனப்பறம் வெட்டம்னு ஒன்று இருக்க முடியுமா என்ன எனக்கு என்பதாக சொல்லுகிறார். அதனால எம்பெருமானுடைய திவ்ய தேசியத்தை என்ன கேட்டானா அன்று நூற்று வரை அன்று மங்க நூற்ற அன்றைக்கு மகாபாரத யுத்தத்தில் அந்த 100 பேரும் மடிந்து போகும்படியாக பல உபாயங்கள் எல்லாம் செய்துள்ள மாயனான மகன் நெடுங்குழைக்காதன் நிகரில் முகில் வண்ணன் என்று பேரையிலே மகரன் நெடுங்குழைக்காதன் என்கிற அச்சரியமான ஒரு திருநாமத்தோடு கூட அந்த திருநாமத்துக்கு ஏற்றதான ஒரு விஜய சௌந்தரியத்தோடு கூட இங்கே இருந்திருக்கிறான். அவன் என் நெஞ்சம் கவர்ந்து எனையூதியானே, அவன் என்னுடைய மனசை கவர்ந்து எத்தனையோ காலம் ஆயிருக்கேன், நீங்க இனிமேலும் சொல்லி என்ன பிரயோஜனம். அதாவது என் மனசு பறி போயிட்டுன்னா இப்ப சமீபத்தை பறி போனா கூட பரவாயில்லை, எத்தனையோ காலம் முன்னாடி பறி போயிருது, இப்ப போய் உனக்கு எத்தனை இல்லையா கேட்டு மனசே போனப்புறம் மனசு இருந்தால் தானே மனசில் வெக்கம்னு ஒன்று இருக்கும். மனசே போய் எத்தனையோ நாளாச்சு, இவ்வளோ நாளானப்புறம் மெதுவாக வந்து இப்போ மனசில் என்ன நினைச்சுட்டு இருக்கேன் வெக்கமாக இல்லையா கேட்கறது என்பதாக அவர்களை பார்த்து சொல்லுகிறார். இந்த பாட்டு நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் என்னுடைய தோழிமார்களே, என்னுடைய அன்னைமார்களே, இங்கே என் தோழிமார்கள் அப்படின்றது. அதனால் என்னுடைய தோழிமார்களே இந்த நகரங்கள் நாடுன்னா மற்ற நகரத்தோடு உள்ளடக்கிய நாடுகள் இன்னும் என்னென்ன ஊர் இருக்கோ எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையுமே தேர்வேன் தேடுகிறேன் அப்படின்னு. அவர்கள் எல்லாரும் கூடி எனக்கு பழி சொல்ல வேணும் என்று அவர்களை தேடி நிற்கிறேன். நீங்கள் என்னை கொண்டு போய் அவனோட சேரிகோளாகில் அவன் தானும் வாரானாகில் இனி அவனோட என்னை கூட்டி பழி சொல்லுவாருடைய வார்த்தைகளாகிற அமிர்தங்களை காதாலே பாடம் பண்ணீரே எனக்கு பிராணதாரணம் பண்ண வேணும் என்று தெரித்து நீங்களும் எம்பெருமான் கிட்ட என்னை கொண்டு போய் சேர்க்க மாட்டீர்கள். சரி வேண்டாம்,
நானாவது எம்பெருமானிடம் போகிறேன்னா அதற்கும் சம்மதிக்கமாட்டீர்கள். சரி வேண்டாம், இந்த மூணாவது உபாயத்தையாவது முன்னு யார் பதில் சொல்லிகளாலோ அவளை கூட்டுவாங்க. அவர்கள் தங்கள் வார்த்தைகளாலே எங்களை சேர்த்தார்கள். இந்த வார்த்தைகளால கூட சேர்க்க விட மாட்டேங்கிறீங்க. அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளாலே பதில் சொல்லும் போது என்னையும் அவனையும் நினைத்து பேசிதானே பதில் சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் தங்களுடைய வார்த்தைகளாலே எங்கள் இருவரையும் சேர்த்து வைக்க அதனாலேயாவது நான் பிராணதானம் பண்றேன். ஏதாவது உயிர் நிற்காது போல இருக்கு. ஏன்னா எம்பெருமானை தெரிந்து நான் வாடி நிற்கிறேன். இந்த வாடி நிற்கிற எனக்கு ஜலம் ஊற்றுகிற மாதிரி ஊறவர் கல்வி எழுதிட்டு அன்னை சொல் நீர் மடித்து மேற்கேட்டார்கள். அதனால இதெல்லாம் என்னுடைய அபிநிவேசத்தை அதிகமாக்குவதற்காக இருக்கக்கூடிய உபாயங்கள். அதனால அவர்களை தான் தேடிக்கொண்டிருக்கேன். தயவு பண்ணி அவர்களை கூட்டிண்டாவது வாங்க. நீங்க பேசினதெல்லாம் என்னை தேற்றி பேசினதெல்லாம் போதும். அவர்கள் என்னை தூற்றி பேசுவார்கள் இல்லையா, அதுதான் இப்ப எனக்கு தேவையாக இருக்கு. அதுவே அமிர்தமா இருக்கு. அதே கேட்டு நான் சேர்த்து வைத்து பேசுவார்கள் இல்லையா, அது எனக்கு அமிர்தமாக இருக்கும் அப்படிங்கிற அவனோட என்னை கூட்டி பழி சொல்லுவாருடைய வார்த்தைகளாகிற அமிர்தங்களை காதாலே பானம் பண்ணி என்னுடைய காதுனாலே பாக்குனாலே அமிர்த பானம் பண்ணிக்கிற மாதிரி நாக்குனாலே அமிர்த பானம் பண்ணிக்கிற மாதிரி என்னுடைய காதுனாலே அவர்கள் வார்த்தையை நான் பானம் பண்ணி கொண்டிருப்பேன். அவர்கள் சேர்ந்து பேசுவது எனக்கு அத்தனை இஷ்டமாக இருக்கும் என்பதாக சொல்லுகிறார். இங்கே எப்படியானால் இஷ்மினி பிராட்டி கிட்ட சுத்தா குணான் புவன சிந்தனம் சொல்றாரு. இஷ்மினி பிராட்டி கிட்ட வந்தவர்கள்லாம் கண்ணனுடைய கல்யாண குணங்களை எல்லாம் எடுத்து எடுத்து சொல்ல இந்த ருக்மிணி பிராட்டிக்கும் கண்ணனுக்கும் தான் பொருத்தம் என்பதாக அவர்கள் அங்கே ஓரமாக சொல்ல அப்போ ருக்மிணி பிராட்டி அதுவே தாரகமாக வைத்து 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 அவர் வளர்ந்தார். அவர் மனசுலே கண்ணன் வளர்ந்தார். கண்ணனை பார்க்கவே இல்லை ருக்மிணி பிராட்டிங்கிறவர். கண்ணனை முதல் முதல்ல பார்க்கறதே கடைசியில் அந்த கல்யாணத்தில் தான். அதுக்கு முன்னாடி கண்ணனை பார்த்தது கூட கிடையாது. கண்ணனை பார்க்காமலேயே கண்ணனிடம் அபிநிவேசம் அத்தனை அதிகமாக போனதுக்கு காரணம் இவருடைய வார்த்தை தானே. அதைத்தான் விஷ்ணு பிராட்டி சுத்வா குணானே அப்படின்னு ஆரம்பிக்கிறது. கேட்டு கேட்டு வளர்ந்து இது அந்த மாதிரியாக பரிச்சல்ல இருந்தா கூட விஷ்ணு பிராட்டி பரிச்சொல்ல கேட்கல, நல்ல சொல்லை கேட்டார். ஆனா இங்க பரிச்சொல்லா இருந்தா கூட எனக்கு அதுதான் அமிர்தமாக இருக்கும். அதனால என்னையும் அவனையும் நினைத்து பேசுகிற பரிச்சொல் நான் கேட்க வேணும் என்பதாக சொல்லுகிறார். நாடும் நகரமும் நாடும் பிறவும் தேர்வேன் நான் எனக்கு இல்லை. உனக்கு வெக்கமா இல்லையா, பதில் சொன்னால் உனக்கு லஜ்ஜையாகாதோ என்று என்னையும் தோழிமாறு சொல்ல அவனுடைய நெருகைய ஆச்சரிய சௌந்தர்யாதி கல்யாண குணங்களாலும் அவனுடைய ஆச்சரிய திவ்ய தேசியங்களாலும் என்னுடைய நெஞ்சமும் லஜ்ஜையும் அபகிருதமாய் எத்தனை காலம் உண்டோ, எத்தனை நாள் முன்னாடி என்னுடைய மனசு கவர்ந்து கேட்டான் இப்ப போய் சொல்றங்களே சூழல் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சிகரமணி நெடுமாட நீடு தென்றிருப்பேரையில் இருந்த சிகரம் போல இருக்கக்கூடிய நல்ல மாடங்கள் எல்லாம் தென்றிருப்பேரை அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த திவ்ய தேசத்தினுடைய வைபவத்தை சொல்ற சிகரம் போலே இருக்கக்கூடிய நெடுமாடம் அப்படின்னு பெரிய மாடங்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய மணி மாடம் ரத்னமயமான மாடங்கள் எல்லாம் சேர்ந்திருக்கு சிகர மணி அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ சிகரங்களை உடையவளான ரத்னங்களை உடையவளான மாடங்கள் அப்படின்னு அர்த்தம். சிகரமணி நெடுமாடு நீடு தென் திருப்பேரையில் வீட்டிருந்த மகர நெடுங்குடை காதன் மாயன். இந்த தென் திருப்பேரையில் இருக்கக்கூடிய மாயன்னா ஆச்சரியமானவன், சௌந்தரியத்தினாலே ஆச்சரியமானவன், திவ்ய தேசியங்களாலே ஆச்சரியமானவன், எல்லாத்திலையும் வச்சுக்கணும். மாயங்கிறத முன்னாடியும் வச்சுக்கணும், பின்னாடி வச்சுக்கணும். முன்னாடி சேர்க்கும் போது மகர நெடுங்குடை காதன் மாயன் அப்படின்னு எப்படிப்பட்ட ஆச்சரியமான திவ்ய ரூபத்தை உடையவன் என்பதாக அர்த்தம். பின்னாடி மாயன் நூற்று வரையே அன்று மங்க நூற்ற அப்படின்னு மகாபாரத யுத்தத்திலே பலவிதமான மாயங்கள் எல்லாம் பண்ணி நூற்று வரை மங்கும்படி பயன் செய்தவன் அப்படின்னு அர்த்தம். அதனால ரெண்டு பக்கம் வச்சுக்கணும். ஒரு மாயன்னா ஆச்சரியம் அர்த்தம். ஒரு பக்கத்திலே சௌந்தரியத்தினாலே ஆச்சரியம், இன்னொரு பக்கத்திலே திவ்ய லீலைகள்னாலே ஆச்சரியம். அதனால்தான் நேரத்திசை ஆச்சரிய சௌந்தர்யாதி கல்யாண குணங்களாலும் அவனுடைய ஆச்சரிய திவ்ய கேட்சிதங்களானும் ரெண்டையும் பின்னாங்க சொல்ற ரெண்டு இடத்துல ஆச்சரியம் போட்டது. இந்த மாயன்கிற படம் மத்தியமணி நாயன் என்பதாக பெயர். அதுக்கு நடுவில் வைத்தால் ரெண்டு பக்கமும் சேர்த்தான். அதுல தென்றிருக்கையில இருக்கக்கூடிய எந்திரமான் மகர நெடுங்குடை காதன். மகன்னா மத்தியம், மீன். மீன் போல காதல ஒரு ஆபரணம் ஒன்று பண்ணி போட்டுப்பார்கள். அதனால மீன் ஆகாரத்தில் இருக்கும் அது. அது காதலே மகர நெடும் பெரியதான குழைக்காதன் அப்படின்னு அப்படிப்பட்ட கர்ணங்களை உடையவன் அப்படின்னு. மகர நெடுங்குழைக்காதன் எம்பெருமான் மாயன் அப்படிப்பட்டவன் மாயன் அப்படின்னு. அதாவது என்ன கேட்டான்னா
இவனுடைய திருத்தோள்களுக்கு ஏற்றதான ஆபரணங்கள் அப்படின்னு அர்த்தம். பீனாம்ச விளம்பி குண்டலா லதாவளி பந்துர கம்பு கந்துரம் அப்படின்னு ஆள வந்தார் சாதிக்கிறார். உதக்ர பீன அம்ச விளம்பி குண்டல அப்படின்னு குண்டலத்தை சொல்லணும்னா எம்பெருமானுடைய திருக்காதுக்கும் எம்பெருமானுடைய திருத்தோளுக்கும் பெருமையை சேர்க்கிற மாதிரி இருக்கணும். பொதுவாக காதலை போட்டுக்கக்கூடிய ஆபரணம் தானே அப்படின்னு நினைச்சுக்கோங்க. அந்த ஆபரணமும் யார் யாருக்கு எப்படி எப்படி போட்டுக்கணும்னு அறியாலும் இந்த காலத்துல சொல்றான். அழகு கலை அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுல சின்னதாக காதல் குண்டலம் யாருக்கு போட்டுக்கலாம், பெருசாக காதல் குண்டலம் யாருக்கு போட்டுக்கலாம், எப்படிப்பட்ட ட்ரெஸ் இருந்தா எப்படிப்பட்ட குண்டலங்கள் போட்டுக்கலாம், இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் எல்லாம் இந்த காலத்துல இருக்கு இல்லையா. ஆனா எம்பெருமானுடைய இந்த எம்பெருமானுடைய திருத்தோள்களை பார்த்தால் இந்த திருத்தோள்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதுக்கு இந்த மாதிரி மகர நெடுங்குழை காது அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு காதுக்கு அப்படிப்பட்ட ஒரு திருவாபரணம்ங்கிறது இருக்கணும் அப்படின்னு இந்த காதையும் அந்த தோலையும் பார்த்தால் தெரியலாம். அப்படிப்பட்ட திருத்தோள்கள், அப்படிப்பட்ட ஒரு திருச்செவிகள், அதுல இந்த ஆபரணம். அதனால அந்த ஆபரணம் அழகா இருக்குங்கிறது ஆபரணத்தினாலே எம்பெருமானுக்கு அழகுன்னு மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுடைய திருமேனிலே இருக்கிறபடினாலே அந்த ஆபரணங்களுக்கு அழகு அப்படின்னு சொல்லும்படியாக இவ் அவயவ சோபைகளாலே ஆச்சரிய பூதன் அப்படின்னு சொல்ற. அதனால உதக்ர பீனாம்ச உதக்ர பீன அம்ச விளம்பி குண்டலா அப்படின்னு ரொம்ப உயர்ந்திருக்கக்கூடிய பருத்து இருக்கக்கூடிய திருத்தோள்களிலே இருக்கக்கூடிய குண்டலங்கள் அப்படின்னு சொல்ற. அந்த குண்டலம் காதிலேருந்து ஆரம்பிச்சு திருத்தோள் வரைக்கும் ஆச்சரியமாக இருந்திருக்கான். அதெல்லாம் மகர நெடுங்கிடைக்காதன்னு எம்பெருமானு அந்த திருநாமமே அவனுடைய சௌந்தரியத்தை சொல்லுகிறது. மாயன் நூற்று வரை அங்கு மங்க மங்க நூற்ற அப்படின்னா ஒரு பேர்னாலே நமக்கு உடனே ஞாபகம் வரும் கௌரவர்கள் தான் அப்படின்னு எப்படி பஞ்ச பாண்டவர்கள் அப்படிங்கிறாலும் நம்ம நூறு பேர்னா இவா தான். இவாள் ஒன்றும் இல்லாத பண்ணும்படியாக அண்ணி எத்தனையோ உபாயங்கள் எல்லாம் பண்ணவன், நூற்ற பல உபாயங்கள் பண்ணின, பல மந்திராலோசனைகள் பண்ணின, எத்தனையோ சங்கல்பங்கள் பண்ணின என்றமான் சொன்னதுதான் அப்படின்னு. என்ன பண்ணான்னு கேட்டானா எத்தனை ஆச்சரியம் பண்ணான், பகலை இரவாக்கினான்ங்கிறது அடிக்கடி முடியாது. ஜெயதிரசனை கொள்ளுவதற்காக பகலையே இரவாக்கி காண்பித்தான். எப்படின்னா நிகரில் மிகில் வண்ணன் நேமியான், அதான் நேமியான் போட்டார், சக்கரத்தினாலே மறைத்தவன், அந்த லீலைகள் எல்லாம் செய்வதற்கு ஏற்றதான திரு ஆயுதத்தை உடையவன். ஆயுதத்தை எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஆயுதத்தை எடுத்து யுத்தம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் கண்ணன் அவனும் சரியின்னுட்டான். ஆனா முதல்ல பாண்டிதன்யத்தை எடுத்து நாதம் பண்ணான், அதுக்கப்புறம் சக்கர ஆயுதத்தை எடுத்து பகலை இரவாக்கினான். இது என்ன பண்ணா இல்லையா, ஆயுதத்தை எடுத்து இப்படின்னா பண்ணல. ஆனா இந்த ஆயுதங்கள் பண்ண மாயங்கள்ங்கிறது ஆச்சரியங்கள்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால ஆசித சம்ரக்ஷணார்த்தம் பகலை இரவாக்கும் ஸ்ரீ சுதர்சனத்தை உடையவனான உபகாரகன் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு நிகரில் மிகில்வண்ணன் மேல்மான் அப்படின்னு நிகரில்லாதபடி மேகவண்ணனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிப்பட்ட அவனுடைய திருநேமி திருச்சக்கரத்தை உடையவன் என் நஞ்சம் கவர்ந்து என்னை ஊழியானே என் மனசை கவர்ந்து எத்தனையோ காலம் ஆயிடுச்சேன், அவன் என் மனசை அபகரித்து கொண்டு போய் அனந்த காலமா இற்று அப்படின்னு சொல்ற. அதனால இப்போ போய் மெதுவாக சேர்க்கிறீர்கள் என்பதாக சொல்லுகிறார். நீ அடுத்ததாக பல சுருதிக்கு அவசரம் ஊழிதோர் ஊழி உருவும் பேரும் செய்தியும் வேறவன் வையங்காக்கும் ஆழிநீர் வண்ணனை அத்துவனை அணிகுருகூர் சடகோபன் சொன்ன கேடிலந்தாதி ஓராயிரத்துள் இதை திருப்பேறு இல்மேயபத்தும் ஆழியங் கையனை ஏத்தவல்லார் அவர் அடிமை திறத்தாகியாரே. அதாவது ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு கல்பத்திலையும் ஒவ்வொரு திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு திருநாமத்தை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு விதமான திவ்ய சேஷ்டியங்களை எல்லாம் செய்து கொண்டு பல விதமாக அவதாரம் பண்ணி என் ராமகிருஷ்ணன் நிசிம்மாதி ரூபான பின்ன பின்னமான திருநாமங்கள் பின்ன பின்னமான வைபவங்கள் எல்லாவற்றையும் கொண்டு லோகத்தை ரட்சிப்பதே சுபாவனாக உடையவன், ஆழிநீர் வண்ணனாக சமுத்திர ஜலம் போன்ற சுபாவத்தை உடையவனானவன் அச்சுதன் எம்பெருமான். அவனை பற்றி அணிகுருகூர் சடகோபன் இந்த பூமிக்கே அணியாக இருக்கக்கூடிய அலங்காரமாக இருக்கக்கூடிய திருக்குருகூர் நகரிலே அந்த சாமி நம்மாழ்வார் அருளி செய்த ஒப்பற்றதான அந்தாதி ஓர் ஆயிரம் திருவந்தாதி அதிலே இவை திருப்பேரியில் மேயப்பட்டும் திருப்பேரியில் திவ்ய வேசத்திலே அந்த எம்பெருமானுக்காக சொல்லப்பட்ட இந்த பத்து பாசுரங்களும்
ஆகியம் கையனை ஏத்தவல்லார் அவர் அடிமை திறத்து ஆழியாரே. அந்த திருப்பேரையிலே இருக்கக்கூடிய ஆழியன் கையன் ஸ்ரீ சுதர்சனத்தை கையிலே உடையவன். ஆழினா சுதர்சனம், அண்ணா அழகிய சுதர்சனத்தாலே அழகிய கைகளை உடையவனை யார் இந்த பத்து பாகரத்தாலே தோற்றம் பண்ணுகிறார்களோ அவர்கள் அடிமை திறம் பெறுவார்கள். எம்பெருமானிடம் தாசனாக இருந்து கைங்கரியம் பண்ணுவார்கள். அப்படி கைங்கரியம் பண்ணும் போது ஆழியாறு சுதர்சனராகவே மாறிவிடுவார்கள். சுதர்சனத்தால் தான் எப்படி கைங்கரியம் பண்ணுகிறானோ அத்தனை கைங்கரியத்தையும் இவர்கள் பண்ணுவார்கள். அந்த அளவு எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி உகப்பார்கள் என்பதாக அர்த்தம். போன பாசுரத்திலே எம்பெருமானை சொல்லும் போது எதிரில் முகில்வந்தன் மேனியான் அப்படின்னு தன்னுடைய சக்கராயுதத்தினாலே பல திவ்ய தேசிதங்களை செய்தவன் அப்படின்னு சொன்னார். சுதர்சனத்தாழ்வார் செய்த திவ்ய தேசிதங்கள் கணக்கில் இடங்காது சுதர்சனாஸ்தகத்துல நிறைய சொல்றான். அப்புறம் இந்த பாசுரத்திலே விசேஷமாக அந்த ஆயன் செய்யன் அப்படின்னு கையை சுதர்சனத்தை ஏந்தி அந்த எந்தெருமானை இந்த பத்து பாசுரங்களாலே யார் சோத்திரம் பண்ணுகிறார்களோ அவர்கள் சுதர்சனாழ்வாருக்கு நிகராக எந்தெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு உகப்பார்கள் அப்படின்னு ஆச்சரியமான விஷயத்தை நாம் கேட்கிறோம். இன்னைக்கு நாம இதை கேட்பதற்கு பரம பாக்கியம். ஏன்னா இன்னைக்கு சுதர்சன ஜெயந்தி என்பதாக ஆணி மாசத்திலே சித்திர நட்சத்திரத்திலே சுதர்சனாழ்வார் ஜெயந்தியாக விசேஷமாக பல இடங்களிலே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களிலே விசேஷ நிகழ்ச்சிகள் கோயில்களிலே விசேஷ திருநங்கிரங்கள் எல்லாம் நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கோம். இந்த ஒரு நல்ல ஒரு நாளிலே சுதர்சனாழ்வாருடைய பெருமையை சொல்லக்கூடிய பாசனங்கள் நமக்கு வாய்ப்பிருக்கு என்பதாக பார்க்கும் போது எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு நன்னா கிடைச்சிருக்கு, நன்னா புரிகிறது. நமக்கு இதை காட்டிலும் பாக்கியங்கிறது எதுவும் வேண்டாம். இது எல்லாத்துக்கும் மேல பரம பாக்கியம் என்னன்னு கேட்டான்னா, யார் இந்த பாசுரங்களை பாடுகிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்ன அப்படின்னு கேட்டால், சுதர்சனாழ்வாரை சேர்த்து வைக்கக்கூடிய பாசுரங்கள் இதெல்லாம். அதாவது சுதர்சனாழ்வானை கையிலேந்து இருக்கிற எம்பெருமானை பற்றிய பாடல்கள். இந்த பாடல்களை பாடுவாருக்கு செய்ய கிடைக்கக்கூடிய பாக்கியம் என்னன்னு கேட்டால், அவர் அடிமை சீரத்து ஆழியாரேன்னு அவர்கள் சுதர்சனத்தாழ்வாரே ஆயிடுவார்கள். கைங்கரிய மண்டல இவர்கள் இன்னொரு சுதர்சனத்தாழ்வார் அப்படின்னு சொல்லும்படி ஆயிடுவாளாம். சக்கரத்தாழ்வான்னு சொல்லும்படி ஆயிடுவாளாம். சக்கரத்தாழ்வார் எம்பெருமானுடைய கையிலே வீட்டிலிருந்து எப்படி ஆச்சரியமான கைங்கரியம் பண்ணிட்டு இருக்க, அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு அத்தனை நெருக்கமான கைங்கரியவராக எம்பெருமானுக்கு உகந்த கைங்கரியவர்களாக இவர் கைங்கரியத்தில் இவர் சக்கரத்தாழ்வாராச்சு என்று சொல்லும்படியாக விசேஷ கைங்கரியத்தை செய்து உகப்பர்களாக ஆவார்கள் அப்படின்னு ஒரு பரம அனுகிரகத்தையும் இந்த நன்னாளே சுவாமி நம்மாழ்வார் நமக்கு கொடுத்திருக்கார். அதனாலே அந்த கைங்கரிய செல்வம் சிறக்க வேணும் என்பதாக சுவாமி நம்மாழ்வாருடைய அனுகிரகத்தையும் சுதர்சன ஆழ்வாருடைய அனுகிரகத்தையும் அந்த மாதிரியாக எம்பெருமான் திருப்பேரியில் எம்பெருமானுடைய அனுகிரகத்தையும் நாம் பிரார்த்திக்கலாம். இப்போது பாசுரத்தினுடைய அர்த்தம், ஒழிதோர் ஒழி உருவும் பேரும் செய்தியும் வேறு வேறவன். ஒவ்வொரு ஊழிதோர் ஊழி, ஒவ்வொரு ஊழிதோறும், ஒவ்வொரு கல்பந்தோறும், ஊழி ஊழிதோறும், ஒவ்வொரு கல்பம் ஒவ்வொரு கல்பம் எடுக்கும்போதும் குருவும் பேரும் செய்கையும் வேறு. எம்பெருமான் அவதாரம் பண்றான் ஒவ்வொரு யுகத்திலையும், சம்பவமே இதே இது. ஒவ்வொரு கல்பத்திலையும் அவதாரம் பண்றான். ஒவ்வொருத்தரும் அவனுடைய உருவம் வேற, அவனுடைய பேர் வேற, அவனுடைய செய்கை வேற. கேட்டுக்கணும், நிசிம்மன் அவதாரம் பண்ணும்போது இருந்த ரூபம், அப்ப நிசிம்மங்கிற பிரணாமம், அப்போ அவன் செய்த சேஷ்டைகள். ஸ்ரீராம அவதாரத்திலே, ஸ்ரீராமன அவதாரத்திலே, ஸ்ரீகிருஷ்ண அவதாரத்திலே, இன்னும் பல அவதாரங்களிலே ஒவ்வொரு திருநாமம் ஒவ்வொரு திரு ரூபம் இதெல்லாம் எடுத்துட்டு தானே வரா. அது மாத்திரம் இல்லாமல் அந்தந்த திரு ரூபத்துக்கு ஏற்ற மாதிரியான திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாத்தோடையும் எம்பெருமான் அவதாரம் பண்றானே, அப்படி வேறவன். இப்படிப்பட்ட பெருமை யாருக்கு இருக்கு? எல்லா சம்பவமும் இதே இதையும் சொல்லி அவதாரம் பண்ணி பலவிதமான திவ்ய சேஷ்டைகளினாலே பலவிதமான திவ்ய ரூபங்களாலே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ண பெருமை யாருக்கு இருக்கு? அப்படி வேறவன் வையன் காக்கும் ஆழி நீர்வன் நினை அப்படின்னா எதுக்காக பண்றான்னா, வையன் காக்கும் அவன் ரட்சகன் தானே, ரட்சகனா இருக்கான் தான் அவதாரம் பண்ணியாவது ரட்சகம் பண்ணுவான். ரட்சகன் இல்லாதவர்கள் அவர்கள் என்ன என்ன பண்றாலோ அதுக்கேற்ற மாதிரி நான் மேலிருந்தே கவனிச்சுக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். ஓரளவு ரட்சகம் பண்ணுவார்கள். ஆனால் வையத்தை முழுக்க ரட்சகம் பண்ணக்கூடிய மொத்த பொறுப்போடு கூட அவனே இங்கே அவதாரங்கள்லாம் பண்ணி நிறைய ஜனங்களை எல்லாம் அவன் தன் பக்கம் கூட்டிக் கொண்டு ரட்சிக்கிறான் அப்படின்னு பார்க்கிறான். ஆழிநீர் வண்ணனை அச்சுதனை அப்படின்னு, ஆழிநீர் வண்ணன் அப்படின்னு நீர் வண்ணனாக இருக்கக்கூடியவன், கடல் நீர் வண்ணனாக இருக்கக்கூடியவன், அப்படி எல்லாரையும் காப்பாற்றும்படியாக, அதாவது ரட்சியாதே உபேட்சகனாக இருந்தாலும் விடவண்ணாதபடி வடிவழகை உடையவன் அப்படின்னு. ஆழிநீர் வண்ணன்னா சமுத்திர ஜலம் போலே வடிவழகை உடையவன் அர்த்தம் வச்சிருக்க. சமுத்திர ஜலம் போலே சியாமலமான வர்ணத்தை உடையவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டாங்க,
எதிரமாண்ட சீக்கிரத்துக்கு தான் அவதாரங்கள் எல்லாம் பண்ணான். ஆனா அவன் ரட்சிக்கிறாங்கிறதுக்கு முன்னாடி நாம அவனிடம் போய் கேட்கும்படியாக அப்படிப்பட்ட நம்மை கவரும்படியான திவ்ய ரூபத்தையும் உடையவன். அவனா வந்து ரட்சிக்கிறனா கூட நம்ம போய் கேட்கணும்னு ஒன்று கொள்ளும். ஒரு விதத்துல பார்த்தோம்னா அவன் நம்மை ரட்சிப்பதற்கு முக்கியமானது அவனுடைய திவ்ய ரூபம்தான். ஏன்னு கேட்டா சாஸ்திரப்படி பெருமானை பிரார்த்திக்கணும், பிரார்த்தித்தாதான் ரட்சிப்பான். சரணாகிட்டு எல்லாம் பண்ணணும், அது பண்ண வைக்கும்படியான திவ்ய ரூபத்தை சௌந்தர்யத்தை எம்பெருமான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆசிதரே ரட்சி தருளும் சுபாவன் அப்படின்னு இது அவதாரம் பண்ணி, அதுவும் திவ்ய ரூபத்தோட அவதாரம் பண்ணி அந்த திவ்ய ரூப அழகாலே என்னை வசீகரித்து என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கி நவன் எத்தனையும் பண்ணது அழகனூர் அரங்கம் என்றேன் சொல்லாம அழகுனானுதானே. அதனால ஆள் நீர்வண்ணனை அச்சுதனை அப்புறம் கைவிடாதவன் அப்படின்னு அர்த்தம். ஆசிதரை கைவிடாதவன் அணிகுருகூர் சடகோபன் சொன்ன அணிகுருகுனா லோகத்துக்கெல்லாம் அணியாக ஆபரணமாக இருக்கக்கூடிய குருகூர் நகரிலே இருக்கக்கூடிய அம்மாழ்வார் அருள் செய்த கேவில் அந்தாதி ஒப்பற்றதான அந்தாதி ஓர் ஆயிரத்துள் இவை திருப்பேறு இல்மேய பத்தும் ஆழியங் கையனை ஏத்தவல்லார். இந்த பத்து பாகங்கள் மூலமாக ஆயிரத்திலே இருக்கக்கூடிய திருப்பேரியின் மேலே சார்ந்துதான இந்த பத்து பாட்டுகளையும் கொண்டு ஆழியங் கையனை ஸ்ரீ சுதர்சனத்தாலே அழகியதான கையை உடையவனை ஏத்தவல்லார்கள். தென் திருப்பேரையை சொன்ன இத்திருவாய் மொழியைக் கொண்டு அவனுடைய திருவாதியும் கையுமாய் இருக்கும் அழகை ஏத்தவல்லார். திருவாதியோடக்க அடிமை செய்ய பெறுவார் என்கிறான்னு பின்னா நகராக கேட்டேன். எம்பெருமானுடைய மகன் நெடுங்குடைக்காதனுடைய அந்த காடு பக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த சக்கர தாகாரியும் சேர்த்து அனுபவிக்கிறான். இந்த காட்டுக்கு பக்கத்திலேயே அவர் வீட்டிருக்கார் இல்லையா. அதனால பெருமாளுக்கு எப்படியானா நம்ம கோயிலில் போய் செய்வோம்னா கட்டாயம் செய்கிறோம். எம்பெருமானுடைய சங்க சக்கரங்கள் எல்லாம் செய்வோம். அது மாத்திரம் இல்லாமல் அங்கே கர்ணாபரணம் எம்பெருமானுக்கு சாத்தியிருப்பார்கள், திரு கரணம் ஒன்று சாத்தியிருப்பார்கள். அதுவும் நாம் இருந்து செய்யலாம் ஆச்சரியமாக சாத்திருப்பார்கள். நல்ல ஆபரணங்கள்லாம் பண்ணி சாத்தியிருப்பார்கள். ஆனால் அதன் பக்கத்துல அந்த சக்கரம் இருந்தால் அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால அப்படி கைங்கரியம் பண்ணுபவர்கள் அந்த அந்த அழகை அனுபவித்துக் கொண்டு இந்த பாசுரத்தை யார் சொல்லுகிறார்களோ அவர்கள் அடிமை திறத்து ஆகியாரே அவர்கள் தான் கைங்கரியம் பண்ணத்து அவர்களை சக்கர தாழ்வாரா மாறிடுவார்கள். அந்த அளவு கைங்கரியம் பண்ணுவார்கள். ஸ்ரீ சுதர்சனாழ்வாரைப் போலே அந்தரங்க கைங்கரியங்கள் பண்ணப்பெறுவார்கள் என்கிற தெரியும். பத்மாட்சத்தேன சிருத்தஹ பரமக நிலையஸ்வோபகாரீ விதர்ஜச்சங்கோ நித்தப்ரகர்த்தா ஆதர விலசன கிருத்ரக்ஷகோம்போதி திருஷ்யஹ ஆபத் சம்ரக்ஷதஹ ஸ்ரீ மகர வரலசக்குண்டலஹ ஸ்வாங்க காந்த்யா சேஷஸ்வம் கோத்ருபாவம் பிரகடயதி ஹரிஸ்தே பிரசம்சத்ததாரிஹி ஆபத் சம்ரக்ஷதஹ. ஆபத் காலத்திலே சம்ரட்சிப்போம். இப்போதான் கார்கடல் ஞாலமுண்ட கண்ணவீரான் சொன்ன மாதிரியா பிரளய காலத்திலே எல்லாவற்றையும் தன்னுடைய தேக தன்னுடைய திருவயிற்றுக்குள்ளேயே வைத்து ரட்சித்தவனான எம்பெருமான், அதனால எம்பெருமானுடைய ரட்சகத்துவம் தெரிகிறது. அப்படிப்பட்ட ரட்சகனான எம்பெருமான் இங்கே வந்து அவதாரம் பண்ணி கண்ணபிரானாக வந்து அவதாரம் பண்ணி திருப்பேரையிலே வந்து அவதாரம் பண்ணான் என்பதாக ஒன்பதாம் பாசுரத்திலே நாம் பார்த்தோம். கார்வண்ணன் கார்கடல் ஞானம் ஒன்று கண்ணபிரான் வந்து வீட்டிலிருந்து ஏர்வல ஒன்கழி தென் திருப்பேரை என்பதாக. ஆக ரட்சகன் அப்படிங்கிறது இப்போ மாத்திரம் இல்லை, பிரளய காலத்திலே ரசிக்கட்டும். முதல்ல பிரளயத்துல தன் வயிற்றுல வச்சு ரசித்தான், அப்புறம் சிருஷ்டி பண்ணி ரசித்தான், அப்புறம் அவதாரம் பண்ணி ரசித்தான், அப்புறம் திருப்பேரையில நமக்காக வந்து ரசிக்கிறான் அப்படின்னா அதான் சேஷிஷ்வம் கோத்ருபாவம் பிரகடையத்தின்னு சொல்றான். இந்த பத்து பாசத்துல என்ன விஷயம்னா எம்பெருமான் பரமரட்சகன் அப்படிங்கிறதே எம்பெருமான் வந்து புரிய வைக்கிறான் அப்படிங்கறதா இவருடைய சாரமா. அப்புறம் ஸ்ரீ மகர வர லசக்குண்டலஹா, ஸ்ரீ மகரம் அது அது பிரகாசிக்கக்கூடிய குண்டலத்தை அந்த மகர வரம் பிரகாசிக்கும்படியான குண்டலத்தை உடையவன் அதன நெடுங்குழைக்காதன் அப்படிங்கிறதான் அப்படி சொல்றார். மகர சன்னிவேசமாய் திருவேலி காந்தியாலே விளங்கானிக்கிற அது பிரகாசிக்கிறது இவனால, ஏன்னா இவனுடைய திருவேலி காந்தியினாலே அது பிரகாசிக்கிறதாம், இந்த குண்டலம் பிரகாசிக்கிறது என்பதாக சொல்றார். இது மைவண்ண நறுங்குந்து குரல் சிந்தாக மகரம் சேர் குழை ஈடுபாடு இலங்கி ஆட அப்படின்றதாக திருமஞ்சேவர் அழகாக ஒரு பாட்டை சாதிக்கிறேன். உயிரெண்ண வெஞ்சிலேயே துணையாயிங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னு எம்பெருமான் தன் முன்னே வந்த இந்த வைபவத்தை அங்கே பரகாலன் ஆய்வு சொல்லும்போது
மைவண்ண நரும் குஞ்சு குடல் பின்பாக அப்படின்னு எந்திரமானுடைய திரு குடல் கற்றைகள் அழகும். அந்த திரு குடல் கற்றைகள் பிரகாசமாக தெரியும்படியாக இந்த மகர நெடுங்கிலை காதன் இதனுடைய திரு ஆபரணம் காதிலே இருக்கிறதாம். எப்ப குடல் கற்றைகள் கண்ணுக்கு தெரியாதாம், ஏன்னா கருப்பா இருக்கிற அப்படின்னால ஒரே இருசா இருக்கிறவுடன் கண்ணுக்கு தெரியாது போயிருக்கும். ஆனா அந்த குடல் கற்றைக்கும் பிரகாசம் கொடுக்கும்படியாக மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கியாட அப்படின்னு ரெண்டு பக்கம் அந்த மகரம் சேர்க்குழை இருக்கிறவன் இருக்கிற வார்த்தை தான் இலங்கி ஆடன்னு ஒண்ணு சொன்னார் தொடர்ந்து. ஏன்னா காதிலே இருக்கக்கூடிய ஆபரணம் லேசாக ஆடிக்கினா அது ஒரு அழகா இருக்க முடியும். ஆக மகரம் சேர்க்குழை இருப்பாடு ரெண்டு பேர் வந்துருக்கா பெருமாள் ராமன் லக்ஷ்மணன் நிச்சய போன்ற சிதிக்கு இருவராய் வந்தாங்க ரெண்டு பேர் வந்துருக்கா மகரம் சேர்க்குழை இருபாடு இலங்கியாட இந்த இரண்டு பேரும் கைவண்ணன் அரும் செஞ்சு குழல் சிந்தாக அவர்கள் வரக்கூடிய அழகை நான் என்ன சொன்னேன் என்பதாக அந்த பாசுரத்திலே மகர குண்டலங்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நண்பருமா அப்பன் சுவாங்க காந்தியா அப்படின்னு அதான் சுவாமி தேசியம் சொல்ற தன்னுடைய அங்க காந்தியினாலே அதை பிரகாசப்படுத்தக்கூடியவம் பிரகட்டையதி தன்னுடைய பக்தர்களிடம் தான் ரட்சகன் என்பதை நன்கு புரிய செய்பவன் கருதி என்று சுவாமி நம்மாழ்வார் இந்த வெள்ளைச்சீல் கங்கை என்கிற சிவாய மொழியிலே அருளி செய்தார் என்பதாக சாரம். அடுத்தது 7-4 திருவாயில் பாழியழா தங்கும் வில்லுமழா திசை வாழியழா தந்தும் வாழுமழா அண்டம் மோழையழா முடிபாதமிழா அப்பன் ஊழியட உலகம் கொண்டவாறே என்பதாக ஆச்சரியமாக எந்திரமானுடைய வெற்றியை கொண்டாடக்கூடிய ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்சனா இல்லையா சுதர்சனார் சொல்லியாச்சுன்னா ஜெய ஜெயன் சொல்லியாகணும். ஏன்னா ஜெய ஜெய் ஸ்ரீ சுதர்சனா சாமி சாதிக்கிறார். நடாவூர் அம்மாள் கூட ஹேதி பொங்கல் அங்கேயும் ஜெய ஜெய என்பதாகத்தான் சாதிக்கிறார். சுதர்சனாழ்வாருக்கு ஜெய ஜெயன்கள் சொல்லணும். அதனால இங்க சுதர்சனாழ்வாரை சொன்ன உடனேயே இங்கே எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடும்படியாக அவனுடைய ஜெயஸ்ரீயை கொண்டாடும்படியாக அடுத்த திருவாய்மொழி ஆழியவர் என்பதாக விசேஷமான திருவாய்மொழி அதை நாம் பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.